ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று அறிவு ஓட்டும் சிறுகதைகள் பகுதி 3 பார்ப்போம். காமம் அழிக்கும். ஒரு சமயம் சுந்தன் உபசுந்தன் என்று 2 அரக்க சகோதரர்கள் மிக கடுமையாக தவம் புரிந்தார்கள். அவர்களுடைய தவத்தின் பயனாய் பிரம்மா அவர்கள் முன் தோன்றி தங்களுக்கு வேண்டிய வரத்தை கேட்குமாறு கூறி அருளினார். நாங்கள் இருவரும் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அந்த அரக்கர்கள் கேட்டனர். பிரம்மா அவர்களை நோக்கி, மனிதன் இறப்பிற்கு கட்டுப்படாமல் இருப்பது என்பது முடியாத காரியம் என்று கூறினார். அதற்கு அவர்கள், அப்படி நாங்கள் இறந்துதான் ஆக வேண்டும் என்றால் நாங்களேதான் எங்களுக்கு இறப்பை தருவித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உடனே பிரம்மா அவர்கள் வேண்டுகோளை ஏற்றார். சுந்தனும் உபசுந்தனும், நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் பாசத்தோடு இருக்கிறோம். நாம் என்றைக்குமே சண்டை போட்டு கொள்ளவே மாட்டோம். ஆகையால் மரணமாவது நம்மை அணுகவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். வெகு சீக்கிரத்திலேயே அவர்கள் அகந்தையின் பெருக்கால் எல்லா ஜனங்களையும் பயமுறுத்த தொடங்கினார்கள். இந்திரன் தேவர்கள் எல்லோரையும் தம்முடன் அழைத்து கொண்டு பிரம்மாவிடம் சென்று அவ்விரு ராட்சர்களை அழித்து விடுமாறு பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொண்டார். உடனே பிரம்மா தேவலோகத்து சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து மிகவும் வசீகரமான ஒரு அப்ரச ஸ்ரீதியை படைக்குமாறு ஆணையிட்டார். பிறகு பிரம்மா அந்த தேவலோகத்து அழகியான திலோத்தமையை அவ்வரக்கர்களிடம் செல்லுமாறு பணித்தார். திலோத்தமையை கண்டதும் அவர்கள் இருவரும் அவளிடத்தில் எல்லா இல்லா காமத்தை அடைந்தார்கள். சுந்தன், நான்தான் இவளை முதலில் பார்த்தேன், ஆகையால் இவள் எனக்குத்தான் சொந்தமானவள் என்று கூறினான். இல்லை இல்லை என்று உறக்க கூச்சலிட்ட உபசுந்தன், நான் தான் இவளை முதலில் தொட்டேன், எனவே இவள் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவள் என்று வாதாடினான். அரக்கர்களின் வாக்குவாதங்களை கேட்டு கொண்டிருந்த திலோத்தமை, உங்களில் யார் அதிக பலசாலியோ அவனை நான் மணந்து கொள்கிறேன் என்று கூறினாள். காமவசத்தால் மதிமயங்கிய போயிருந்த அந்த அரக்கர்கள் உடனே கட்டி புரண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சண்டையில் ஈடுபட்டார்கள். மிக பயங்கரமாக சண்டையிட்ட அவ்விருவரும் முடிவில் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி மாண்டு வீழ்ந்தார்கள். ஒருவன் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் கடுமையாக தவம் முதலிய நற்செயல்களை செய்திருந்தாலும், காமவசப்பட்டு கர்வத்தோடு நடந்து கொண்டால் அவன் அழிந்து போவது திண்ணம். நன்றி, வணக்கம்.